லாங் ஆன்சர் க்வெஸ்சன்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வித் நீட் லேபிள்டு டயக்ராம். நீட்னா ரொம்ப தெளிவான லேபிள் பண்ணினா பார்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிற ஒரு டயக்ராம் போடணும். எதை பத்தினா நியூரான் பத்தி. அதை வரைஞ்சிட்டு எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ நியூரான், அதோடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு எப்படி இருக்கும்ன்றத அந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உங்க புக்ல பேஜ் நம்பர் 219ல 219ல இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராம்ல ஒரு ஒரு பார்ட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ரொம்ப ஈஸியானது. இந்த டயக்ராம் மட்டும் வச்சு இந்த ஆன்சரை ஈஸியா எழுதிடலாம். சில நேம் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாப்போம். எ நியூரான் டிபிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் 3 பேசிக் பார்ட்ஸ். ஒரு நியூரான்ல முக்கியமா மூணு பேசிக்கான பார்ட்ஸ் இருக்கும். ஒன்னு சைட்டான், இன்னொன்னு டென்ட்ரைட்ஸ், இன்னொன்னு ஆக்சான். டிபிக்கலினா வழக்கமான அர்த்தம், ஜென்ரலான அர்த்தம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுதான் சைட்டான், அதாவது இந்த ரவுண்டா இருக்கு பாருங்க, அந்த இடம் தான் சைட்டான். டென்ட்ரைட்ஸ்னா இந்த பிரான்ச் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து டென்ட்ரைட்ஸ். ஆக்சான்னா இந்த இடம், இதுல இருந்து இப்படி வருது இல்ல, இதுதான் ஆக்சான் சொல்லுவாங்க. இதுல இந்த பார்ட் தான் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆக்சான், இது அப்படியே ஆக்சான் ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். இது ஆக்சானோட எண்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சான் டெர்மினல்னா ஆக்சானோட எண்டு. ஆக்சான் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் வந்து இங்க எண்ட் ஆகுது. இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது இல்ல, அது வந்து சைட்டான். அதை சுத்தி பிரான்ச் மாதிரி இருக்கிறது டென்ட்ரைட்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூக்ளியஸ்ன்றது இதோட சென்டர்ல இருக்கு. அதுக்கடுத்து நோட்ஸ் ஆஃப் ரான்வியர்னு இருக்கு, இதெல்லாம் நம்ம ஆன்சர்ல பார்ப்போம். மைலின் ஷீத்ன்னு இருக்கு. ஷீத்னா கவர்னு அர்த்தம், அதை கவர் பண்ணி இருக்கு, அதுக்கு பேர் மைலின் ஷீத். இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைட்டான். சைட்டான் இஸ் ஆல்சோ கால்ட் செல் பாடி ஆர் பெரிகாரியோன். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும்னா நான் இதை வந்து இந்த சைட்டான்ற விஷயம் எல்லாம் கொடுத்துருக்கிறத வந்து சின்னதா ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன். அங்க நம்ம சர்க்கிள் மாதிரி பார்த்தோம்ல, அதை மட்டும் சின்னதா இங்க போட்டிருக்கேன். சைட்டானுக்கு இன்னொரு பேர் வந்து செல் பாடி. இப்ப இதுதான் ஒரு செல்லுன்னு எடுத்துப்போம். நம்ம உடம்புலாம் செல் இருக்குல்ல, அதே மாதிரி நர்வ், நரம்புல, நரம்புல சின்ன சின்ன செல்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் நியூரான். அந்த நியூரானுக்கு ஸ்ட்ரக்சர் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். அதுல சைட்டான்றது தான் அந்த செல்லோடைய பாடின்னு சொல்லுவாங்க, செல்லோடைய உடம்பு. இப்ப இதுதான் அந்த செல்லுன்னு எடுத்துக்கணும். இந்த செல்லுல இந்த வெளிப்புறம் இருக்குல்ல, ப்ளூ கலர்ல போட்டிருக்கல, அதுதான் செல் பாடி. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பெரிகாரியான். இது பெரிகாரியோன்னு சொல்லுவாங்க, பெரிகாரியான் ஆர் பெரிகாரியோன். இட் ஹாஸ் அ சென்ட்ரல் நியூக்ளியஸ் வித் அபண்டன்ட் சைட்டோபிளாசம் கால்டு நியூரோபிளாசம். இதுல இந்த செல் பாடிக்கு உள்ளார ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கல, நம்மளுக்கு அந்த டயக்ராம்லயே நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் சென்ட்ரல் நியூக்ளியஸ். சென்ட்ரல்னா சென்டர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். நியூக்ளியஸ் வித் அபண்டன்ட், அபண்டன்ட்னா அதிகமா, சைட்டோபிளாசம்னா இது ஒரு பார்ட். இப்ப இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இந்த ரெட் கலருக்கும் ப்ளூ கலருக்கும் நடுவுல இருக்கிற எல்லா ஒயிட் கலரையும் சேர்த்து சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. அபண்டன்ட்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து நியூரோபிளாசம். நெக்ஸ்ட், த சைட்டோபிளாசம் ஹாஸ் லார்ஜ் கிரானியூலர் பாடி கால்டு நிசில் கிரானியூல்ஸ். இந்த சைட்டோபிளாசம் இந்த ப்ளூ கலருக்கும் ரெட் கலருக்கும் நடுவுல உள்ள ஒயிட் கலர்னு சொன்னல, அந்த இடத்துல நிறைய பார்ட்ஸ் இருக்கு, அதை தான் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். அதுல ஒரு பார்ட் தான் நிசில் கிரானியூல்ஸ். இங்க நான் உங்களுக்கு சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக வயலட் கலர்ல இல்ல பிங்க் கலர்ல உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர்ல இருக்கிறது செல் பாடி, ரெட் கலர்ல இருக்கிறது நியூக்ளியஸ், இந்த வயலட் கலர்ல இல்ல பிங்க் கலர்ல இருக்கிறது வந்து நிசில் கிரானியூல்ஸ் சொல்லுவாங்க. கிரானியூல்ஸ்னா ரொம்ப சின்னதா இருக்கிறதுன்னு அர்த்தம், இல்ல தானியம் போல ரொம்ப சின்னதா இருக்கும், அதுக்கு பேர் தான் கிரானியூல்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு நேம் வந்து நிசில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைட்டோபிளாசத்துல தான் இந்த லார்ஜ் கிரானுலர் பாடி, அதுக்கு பேர் வந்து நிசில் கிரானியூல். கிரானியூல்னா ரொம்ப சின்னதா இருக்கும்னு அர்த்தம். இங்க லார்ஜ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல அது லார்ஜ்னு அர்த்தம். கிரானியூல்னா சிம்பிளா சின்னதா இருக்கிறது, தானியம் போன்றது, சின்னதா ரவுண்ட் ரவுண்டா அப்படி இருக்கிறது அர்த்தம். அண்ட் த அதர் செல் ஆர்கனல்ஸ், லைக் ஆர்கனல்ஸ்னா பார்ட்ஸ் அர்த்தம். செல்லுல உள்ள மத்த பார்ட்ஸ் எல்லாம் என்னென்னா மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், லைசோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே இந்த சைட்டோபிளாசம் நம்ம பார்த்தோம்ல அந்த இடத்துல தான் இது எல்லாமே இருக்கு. நிசில் கிரானியூல்ஸ், இந்த எல்லாமே. நெக்ஸ்ட், நியூரான்ஸ் டு நாட் ஹாவ் த எபிலிட்டி டு டிவைடு. நியூரான்னால பிரிய முடியாது, டிவைட்னா பிரியறது, எபிலிட்டினா அதுக்கு அந்த திறமை கிடையாது, டு நாட் ஹாவ் அதுக்கு கிடையாது. இந்த நியூரான்றது எங்க இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சுங்க, விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம கையை எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு சூடான பொருள் மேல வைக்கிறோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு உடனே அது சூடுன்னு தெரியுமா, அந்த சிக்னல் வந்து பிரெயினுக்கு போகும், பிரெயின் வந்து திரும்ப நம்ம கைக்கு வந்து ஹேண்டுக்கு வந்து சொல்லும், நீ வந்து கையை அது கிட்ட இருந்து எடுத்துரு
அப்பதான் அந்த சூடு வந்து உன்னை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லும். அப்ப நம்ம கையை எடுத்துருவோம். இது எப்படி நடக்குதுன்னா, இந்த நியூரான் மூலயமா தான் நடக்குது, நரம்பு மூலயமா தான் நடக்குது. நரம்புக்கு உள்ளார இருக்கிற அந்த சின்ன சின்ன செல்ஸ் தான் வந்து நியூரான்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா இந்த நியூரான் ஒன்னு ஒன்னும் கனெக்ட் ஆயிருக்கும். எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்னா, இதை நல்லா புரிஞ்சுங்க, இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். இந்த நியூரான்றது, இதான் நியூரான்றது ஸ்ட்ரக்சரு. இதுல டென்ட்ரைட் இருக்கா, இந்த டென்ட்ரைட்ன்றது இன்னொரு நியூரானுடைய ஆக்சான் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இது இந்த பார்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப இந்த ஆக்சான் வந்து இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரைட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப இங்க பாருங்க, இது வந்து நாப் மாதிரி இருக்கு பாருங்க, அது வந்து போய் பிடிச்சிக்கும். இந்த பார்ட் வந்து இன்னொரு நியூரானுடைய இந்த பிரான்ச் எல்லாம் இருக்குல்ல, அதை போய் பிடிச்சிக்கும். இது மூலயமா தான் சிக்னல்லாம் பாஸ் ஆகும். இத சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இது மாதிரி ஒரு நியூரான் இருக்கு, இந்த நியூரான் கூட நிறைய நியூரான் வந்து சேர்ந்து இருக்கும், சேர்ந்து சேர்ந்து அட்டாச் ஆகி அட்டாச் ஆகி கலந்து கலந்து இருக்கும். அது எப்படி கலந்து இருக்கும்னா, இந்த டென்ட்ரைட்டும் இன்னொரு நியூரானுடைய ஆக்சானும் சேர்ந்து இருக்கும். அவ்வளவுதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அது மாதிரி சேர்ந்து இருக்கும். நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம ஹேண்ட் வந்து ஹீட்டை தொட்ட உடனே இந்த நியூரான் வழியா சிக்னல் போகும். உடனே பிரெயின் பார்த்துட்டு இது வந்து ஹீட்டு அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப பிரெயின் வந்து ஒரு சிக்னல் அனுப்பும், அதுவும் நியூரான் வழியாவே வரும். அது வந்து நம்ம கைக்கு வந்து கையை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லும். இப்படிதான் நடக்கும். நியூரான்றது இந்த வழி, இந்த வழியை உருவாக்கி கொடுக்கறது தான் நியூரான். இந்த நியூரான் வழியா தான் அந்த சிக்னல்லாம் போகும்னு அர்த்தம். அப்ப நியூரான் தான் இருக்கிறதுலே சின்ன பொருள் அந்த வழியில, அதனால பிரிவே முடியாது. அதுதான் இருக்கிறதுலே சின்ன பொருள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க, அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஆப்பிள் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்றீங்க, உங்களால இருக்கிறதுல எவ்வளவு சின்னதா ஒரு பீஸா கட் பண்ண முடியுமோ அதுக்கு மேல உங்களால கட் பண்ண முடியாது. அதே போலதான் நம்ம உடம்புல நரம்பு வழியில நியூரான்ஸ்னு ஒரு பார்ட், அதாவது அது வந்து ஒரு செல், நர்வ் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த செல்லு வந்து உங்களால பிரிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், செவரல் நியூரோ ஃபைபரல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசத்துல நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லாம கிரீன் கலர்ல ஒன்னு போட்டிருக்கேன், அதை வந்து நியூரோ ஃபைபரல்ஸ் எடுத்துங்க. நியூரோ ஃபைபரல்ஸ்ன்றது பிரசன்ட், பிரசன்ட்னா அதுல இருக்கும் சைட்டோபிளாசத்துல. தட் ஹெல்ப் இன், அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் டு அண்ட் ஃப்ரம் த செல் பாடி. டிரான்ஸ்மிஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுன்னு அர்த்தம், அனுப்புறது வாங்குறதுன்னு அர்த்தம். நர்வ் இம்பல்சஸ்னா இம்பல்ஸ்னா சிக்னல்னு அர்த்தம். இப்ப நம்ம பார்த்தோம்ல ஹீட்டு, நம்ம கை வந்து தொட்ட உடனே அந்த ஹீட் வந்து தொட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சிக்னல் கொடுக்கும், கை வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் மூலமா பிரெயினுக்கு போவோம், பிரெயின் வந்து இது ஹீட்னு சொல்லும், திரும்ப பிரெயின் வந்து ஒரு சிக்னல் அனுப்பும் கையை எடுத்துருங்கன்ட்டு. இதுதான் சிக்னல் இல்ல இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கரண்ட் எல்லாம் சொல்லுவோம்ல கரண்ட் போகுது அப்படின்ட்டு, அதே போலதான் இந்த சிக்னல் இல்லைன்னா இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரண்ட்ன்றது ஒயர்ல போவோம், இந்த இம்பல்ஸ் இல்லைன்னா சிக்னல்ஸ் வந்து நம்ம உடம்புல அந்த நரம்புல நியூரான்ஸ் வழியா போகும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டு அண்ட் ஃப்ரம், டு த செல் பாடினா அந்த செல்லோட பாடி நம்ம பாத்துக்கிறது தான் இப்ப சைட்டான். சைட்டான் அதுக்கு இன்னொரு பேர் செல் பாடி. அந்த செல் பாடிக்கு போவோம் இல்ல செல் பாடியில இருந்து வெளியே வரும்னு அர்த்தம். ஃப்ரம் த செல் பாடினா வெளியே வரும்னு அர்த்தம், டூனா அந்த அந்த செல் பாடி உள்ளார போகும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் செல் பாடி அதாவது சைட்டான், அது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது டென்ட்ரைட்ஸ். டென்ட்ரைட்ஸ்ன்றது தீஸ் ஆர் த நியூமரஸ் பிரான்ச்சு சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸஸ் தட் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல் பாடி. இப்ப இதுக்கு நம்ம இந்த ஆக்சுவல் டயக்ராம் எடுத்துப்போம். இதுல இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, இந்த ரவுண்ட் மாதிரி, இதுல இருந்து பிரியுது பாருங்க. இதுக்கு பேர் தான் டென்ட்ரைட்ஸ். பிரான்ச் மாதிரி பிரியுதா, அதுக்கு பேர் தான் டென்ட்ரைட்ஸ். இந்த சர்க்கிள்ல இருந்து ஒரு ஒரு இது மாதிரி ஒன்னு ஒன்னா பிரியுது இல்ல, இந்த ஒன்னொன்னுக்கும் பேர் வந்து ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. ப்ரொஜெக்ஷன்னா அதுல இருந்து வெளியே வருதுன்னு அர்த்தம், ப்ரொஜெக்ஷன். அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ப்ராசஸ் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராசஸ், அது மாதிரி ஒன்னொன்னு ஒரு ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. ப்ரொஜெக்ஷன்னா வெளியே வருதுன்னு அர்த்தம், ப்ராசஸ்னா அது ஒரு வேலைன்னு அர்த்தம். தீஸ் ஆர் த நியூமரஸ், நியூமரஸ்னா நிறைய இருக்கு. பிரான்ச்சுனா பிரான்ச் போல இருக்கு. சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ்னா சைட்டோபிளாசம், அந்த இடத்துல இருந்தா பிரியுது பாருங்க. உள்ளார வந்து நம்ம செல் பாடின்னு பார்த்தோமா, அதுல இருக்க சைட்டோபிளாசம் பகுதியில இருந்து பிரியுதுன்னு அர்த்தம். அதனால சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸஸ், அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ப்ரொஜெக்ட்னா அதுல இருந்து வெளியே பிரியுது. எங்க இருந்து பிரியுதுன்னா ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல் பாடி. செல் பாடியோட அந்த சர்ஃபேஸ்ல இருந்து தான் பிரியுது. சர்ஃபேஸ்னா அதோட மேல் புறத்துல இருந்து பிரியுதுன்னு அர்த்தம். தே கண்டக்ட் நர்வ் இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் த சைட்டான். இது என்ன பண்ணும்னா, இப்ப இங்க பாருங்க, இன்னொரு நியூரான் வந்து இது கூட அட்டாச் ஆயிருக்குன்னு சொன்னா, கலந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா,
அதுல இருந்து வர சிக்னலை இது வாங்கி இந்த டென்ட்ரைட்ஸ்ன்றது வாங்கி இந்த செல் பாடிக்கு கொடுக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, செல் பாடிக்கு சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணி கொடுக்கும். அதுதான் இங்க இருந்தே கொடுத்துருக்காங்க, தே கண்டக்டட் நர்வ் இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் த சைட்டான். டுவர்ட்ஸ்னா அதை நோக்கி கொடுக்கும், எதை நோக்கினா சைட்டானுக்கு கொடுக்கும். த பிரான்ச்டு ப்ரொஜெக்ஷன்ஸ், பிரான்ச்டு ப்ரொஜெக்ஷன்ஸ்னா அதுதான் டென்ட்ரைட்ஸ். பிரான்ச் போல இருக்கு, ப்ரொஜெக்ஷன் வெளியே இருக்குன்னு அர்த்தம். இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ரிசீவிங் த சிக்னல்ஸ் ஃப்ரம் அதர் நர்வ் செல்ஸ். இப்ப பாருங்க, மற்ற நர்வு செல்ஸ்ல இருந்து, அதாவது மற்ற நியூரான்ஸ்ல இருந்து இந்த சிக்னலை வாங்கணும்னா இது மாதிரி நிறைய வழி இருந்தாதான் நிறைய சிக்னலை வாங்க முடியும். அதனாலதான் இதுக்கு இவ்வளவு பிரான்ச் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலயமா இதோட சர்ஃபேஸ் ஏரியா, நீங்க மென்சுரேஷன்லாம் படிச்சிருப்பீங்க சர்ஃபேஸ் ஏரியான்னு மேக்ஸ்ல, அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை பரப்பளவு வந்து அதிகமாக்குது, அதனால நிறைய இது கூட ஜாயின் ஆக முடியும், நிறைய சிக்னலை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு தான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ரிசீவிங் த சிக்னல்ஸ், நிறைய சிக்னலை இதுக்கு வந்து வாங்கி இந்த டென்ட்ரைட்ஸ்ன்றது வாங்கி இந்த செல் பாடிக்கு கொடுக்க முடியும், சைட்டானுக்கு கொடுக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்சான், கடைசி பாட்டு, த ஆக்சான் இஸ் அ சிங்கிள், அது வந்து ஒரே இதுவா தான் இருக்கும். எலாங்கேட்டட், எலாங்கேட்டட்னா விரிவடைஞ்சு இருக்கும். ஸ்லெண்டர், ஸ்லெண்டர்னா மெல்லியா, ரொம்ப மெலிசா இருக்கும், மெல்லிய உடம்பு கொண்டதா இருக்கும். ப்ரொஜெக்ஷன், ப்ரொஜெக்ஷன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுன்னு அர்த்தம். எதுல இருந்து வெளியே வருது, சைட்டான்ல இருந்து வெளியே வருது, அதுக்கு பேர் தான் ஆக்சான். த எண்ட் ஆஃப் ஆக்சான் டெர்மினேட்ஸ் ஆஸ் ஃபைன் பிரான்சஸ் விச் டெர்மினேட் இன்டு நாப் லைக் ஸ்வெல்லிங்ஸ் கால்டு சினாப்டிக் நாப். இதை நல்லா புரிஞ்சுங்க, எண்ட் ஆஃப் ஆக்சான், எண்ட் ஆஃப் ஆக்சான் என்னன்னா இந்த ஆக்சானுடைய ஆக்சான் வந்து போயிட்டே இருக்கு, அதோடைய எண்ட் இதுதான். அந்த எண்ட் ஆஃப் ஆக்சான் வந்து நாப் லைக் ஸ்வெல்லிங்ஸ், நாப்னா இந்த கதவு எல்லாம் டோர்ல எல்லாம் கைப்பிடி இருக்குமா, அந்த கைப்பிடிய பிடிச்சு அந்த டோரை இழுப்போம். அதே போல இதுலயும் கைப்பிடி போல நாபு போல ஸ்வெல்லிங்ஸ், கொஞ்சம் உப்பன மாதிரி இருக்கு, வீங்கின மாதிரி இருக்கு. ஸ்வெல்லிங்னா இப்ப நம்ம உடம்புல அடிபட்டதுன்னா வீங்கிடும், அதே போல ஸ்வெல்லிங் வீங்கின மாதிரி இருக்கு. அதுக்கு பேரு தான் சினாப்டிக் நாப்னு சொல்றாங்க. அது எந்த இடத்துல இருக்கும்னா ஆக்சானுடைய கடைசி பகுதியில, டெர்மினேட்ஸ்னா அந்த எண்ட்ல இருக்கும், டெர்மினேட்ஸ்னா அதோடைய எண்டுன்னு அர்த்தம், முடிவுன்னு அர்த்தம். அதோடைய எண்டு, ஆக்சானுடைய எண்டுல பிரான்ச் மாதிரி இருக்கும், அதுவும் பிரான்ச் மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுலே தெரியும் உங்களுக்கு, பிரான்ச் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த பிரான்ச் தான் இன்னொரு டென்ட்ரைட் கூட போய் ஜாயின் ஆகும், இன்னொரு செல்லு, இன்னொரு நர்வ் செல்லோடைய டென்ட்ரைட் கூட போய் ஜாயின் ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் ஆக்சான் இஸ் கால்ட் ஆக்சோலெம்மா. முத வந்து மெம்பரேன்னா என்னன்னு தெரியணும். மெம்பரேன்னா மெலிதா இல்ல மெல்லிய தோல் கொண்டதுன்னு அர்த்தம், அதை கவர் பண்ணிருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். பிளாஸ்மானா என்னன்னா லிக்விட் மாதிரி இருக்கும், அதுக்கு கலர் இருக்காதுன்னு அர்த்தம். அது போல லிக்விட் மாதிரி கலர் இல்லாத ஒரு தோல் மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஆக்சான்ல இருக்கு, அதுக்கு பேர் வந்து ஆக்சோலெம்மா. வைல் த சைட்டோபிளாசம் இஸ் கால்டு ஆக்சோபிளாசம். இப்ப பாருங்க, ஆக்சான் சம்பந்தமானதுன்றதுனால ஆக்சோ ஆக்சோன்னு போட்டிருப்பாங்க, பிளாஸ்மான்றதுனால லெம்மான்னு வரும், சைட்டோபிளாசம்ன்றதுனால இதுல இருந்து பிளாசம்ன்றது இங்க சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். இட் கேரிஸ் இம்பல்சஸ் அவே ஃப்ரம் த சைட்டான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும், சைட்டான் கிட்ட இருந்து சிக்னலை வாங்கி வெளியே கொண்டு போவோம். அவே ஃப்ரம் த சைட்டான், அதுல இருந்து வெளியே கொண்டு போவோம் அர்த்தம். ரொம்ப சிம்பிளா பாருங்க, இந்த டயக்ராம்ல சிக்னல் எப்படி வரும்னா இப்படி வரும், இன்னொரு நியூரான் கிட்ட இருந்து சிக்னல் வரும், டென்ட்ரைட் மூலமா உள்ளார போவோம், செல் பாடிக்கு போவோம், செல் பாடியில இருந்து ஆக்சானுக்கு வரும், அதாவது சைட்டான்ல இருந்து ஆக்சானுக்கு வரும், ஆக்சான்ல இருந்து அப்படியே வெளியே போவோம், வெளியே போயிட்டு இது வழியா இன்னொரு நியூரான், இதே போல இன்னொரு டென்ட்ரைட் இருக்குமா அதுக்கு போவோம், அதே போல தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த நியூரான்லாம் ஒரு ஒரு செயின் மாதிரி இருக்கும். இப்ப இது ஒரு நியூரானா, இது ஃபர்ஸ்ட் இருக்கும், அது கீழே இன்னொரு நியூரான் இருக்கும், இல்ல அதுக்கு சைட்ல இன்னொரு நியூரான் இருக்கும், அது மாதிரி ஜாயின் ஆகி நிறைய நியூரான் வந்து ஜாயின் ஆகி இருக்கும், அது ஒரு செயின் மாதிரி இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எப்படி சிக்னல் போகும்னா இதுல இருந்து ஆரம்பிக்கும், சைட்டான் உள்ளார போவோம், ஆக்சான் வழியா வெளியே வரும், ஆக்சான் வழியா வெளியே வந்து இன்னொரு நியூரானுக்கு போகும், அவ்வளவுதான் இங்க சொல்றாங்க. அப்ப இட் கேரிஸ், அதாவது இட்டுன்றது ஆக்சான்ன்றது அர்த்தம், ஆக்சான் வந்து கேரி பண்ணுது எதனா சிக்னல்ஸ், இம்பல்சஸ்னா சிக்னல்ஸ், அவே ஃப்ரம் த சைட்டான், சைட்டான்ல இருந்து வெளியே கொண்டு போது த ஆக்சான்ஸ் மே பி கவர்டு பை அ ப்ரொடெக்டிவ் ஷீத். ப்ரொடெக்டிவ்னா பாதுகாப்பா இருக்கிறதுக்காக, ஷீத்னா கவர்னு அர்த்தம், அது கவர் பண்ணியிருக்கு, ஆக்சான கவர் பண்ணியிருக்கு. எது கவர் பண்ணியிருக்குன்னா மயலின் ஷீத்ன்ற பார்ட் கவர் பண்ணியிருக்கு, இது நம்ம டயக்ராம்ல இருக்கு. விச் இஸ் ஃபர்தர் கவர்டு பை அ லேயர் ஆஃப் ஸ்வான் செல்ஸ் கால்டு நியூரிலெம்மா. இப்ப இந்த மயலின் ஷீத்தையும் கவர் பண்ணி இன்னொரு லேயர் இருக்கு, இன்னொரு அடுக்கு இருக்கு, அதுக்கு பேர் வந்து ஸ்வான் செல்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் வந்து நியூரிலெம்மா. ரொம்ப சிம்பிளா இந்த ஆக்சான் இருக்கு, இந்த ஆக்சான் பகுதியில இதை சுத்தி ஒரு மயலின் ஷீத் இருக்கு, அதை சுத்தி நியூரிலெம்மான்னு இன்னொன்னு இருக்கு, அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்வான் செல்ஸ்.
Next, myelin sheets breaks at intervals by depressions called nodes of Ranvier. இப்போ இங்க பாருங்க இந்த மைலின் ஷீத் சொன்னமா அந்த மைலின் ஷீத் வந்து பிரியுது பாருங்க ஒரு ஒரு இடமா இன்டர்வல் இன்டர்வல்னா பிரேக்ல ஒரு ஒரு இடத்துலயும் பிரியுது அந்த பிரியிற இடத்துக்கு பேரு நோட்ஸ் ஆஃப் ரான்வியர்னு சொல்லுவாங்க த ரீஜன் பிட்வீன் த நோட்ஸ் இஸ் கால்ட் அஸ் இன்டர் நோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப இந்த நோடுக்கும் இந்த பிரிஞ்ச இடத்துக்கும் இந்த பிரிஞ்ச இடத்துக்கும் நடுவுல ஒரு இந்த ஷேப்ல இருக்கா அதுக்கு பேர் தான் இன்டர் நோடுன்னு அர்த்தம் இன்டர் நோடுனா ரெண்டு நோடுக்கு நடுவுல இருக்குன்னு அர்த்தம் மைலின் ஷீத் ஆக்ஸ் அஸ் இன்சுலேட்டர் அண்ட் என்ஷூர்ஸ் ரேபிட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் இப்ப நம்ம இதுல இருந்து சிக்னல் வந்து வெளியே போகுதுன்னு சொன்னோமா இப்ப இதை வந்து கவர் பண்ணி இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா வெளியில இருந்து எந்த சிக்னலும் உள்ளார வராத மாதிரியும் உள்ளார இருந்து எந்த சிக்னல் வெளியே போகாத மாதிரியும் இது பாத்துக்கும் பத்திரமா பாத்துக்கும் மைலின் ஷீத் வந்து பத்திரமா பார்த்துட்டு அதை வந்து கரெக்டா அந்த சிக்னலை ஃபாஸ்டா அடுத்த நியூரானுக்கு அனுப்பிச்சு விடும் அப்படின்னு சொல்றாங்க ரேபிட்னா வேகமா டிரான்ஸ்மிஷன் அனுப்புறதுன்னு அர்த்தம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது என்ஷூர்ஸ்னா அது நிச்சயப்படுத்துது இன்சுலேட்டர்னா அது வெளியில இருந்து எதையும் உள்ளார வந்து பாதிக்காத அளவுக்கு பாத்துக்குது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிக்னலை வெளியில இருந்து அதுவும் வந்து பாதிக்க கூடாது அதை வந்து பாத்துக்கிறதுக்கு பேர் தான் மைலின் ஷீத் நர்வ் இம்பல்சஸ்னா சிக்னல்ஸ் அர்த்தம் நெக்ஸ்ட் சினாப்ஸ் சினாப்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் இதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னொரு டயக்ராம்ல இந்த சினாப்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அதை முத பாத்துடலாம் இதுதான் 15.3 ஃபிகர்ல உங்களுக்கு சினாப்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல ஒரு நியூரான் இருக்குன்னு வச்சுப்போம் கீழே இன்னொரு நியூரான் இருக்கு ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு மேல இருக்க நியூரானுடைய கடைசி தான் ஆக்சான் அதோட எண்டு தான் ஆக்சான் அதுல பிரான்ச் மாதிரி இருக்கா அதே போல இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரைட்ஸ் அதுவும் பிரான்ச் மாதிரி இருக்கா இது ரெண்டும் சேர்ற இடம் அதுக்கு பேர் தான் சினாப்ஸ் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க சினாப்ஸ் அதாவது ஒரு நியூரானுடைய ஆக்சானும் இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரைட்டும் சேர்ற இடத்துக்கு பேர் தான் சினாப்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப ஆன்சரை பார்த்தோம்னா இன்னும் தெளிவா புரியும் சினாப்ஸ்ன்றது ஜங்ஷன் ஜங்ஷன்னா ஒரு சேர்ற இடம்னு அர்த்தம் பிட்வீன் எதுக்கும் எதுக்கும் நடுவில் இருக்குன்னா சினாப்டிக் நாப் ஆஃப் ஆக்சான் ஆஃப் ஒன் நியூரான் ஒரு நியூரானுடைய நாப் ஆஃப் ஆக்சான் அதுதான் அதோட முனை ரொம்ப முனை பகுதியில அதுக்கு சினாப்டிக் நாப்னு சொல்லுவாங்க ஆக்சானுடைய சினாப்டிக் நாப் அந்த சினாப்டிக் நாப்ல இருந்து டென்ட்ரான் ஆஃப் நெக்ஸ்ட் நியூரான் அடுத்த நியூரான் இருக்குல்ல அதுடைய டென்ட்ரான் அந்த பிரான்ச் மாதிரி இருக்குல்ல கிளை கிளையா அதுதான் டென்ட்ரான் இஸ் கால்ட் சினாப்டிக் ஜங்ஷன் அந்த ஜங்ஷனுக்கு பேரு அந்த சேர்ற இடத்துக்கு பேரு சினாப்டிக் ஜங்ஷன் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் நியூரான் கேன் பாஸ் டு அனதர் நியூரான் த்ரூ தீஸ் ஜங்ஷன்ஸ் இந்த ஜங்ஷன் வழியா தான் நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு சிக்னல் வந்து போவோம் இந்த வழியா தான் போவோம் வித் ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் அது போகும்போது கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அந்த நியூரான்ல இருந்து கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும் அந்த கெமிக்கல்ஸ்க்கு பேர் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க பொதுவா அந்த கெமிக்கலுக்கு பேர் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த சினாப்டிக் நாப்னு சொன்னால இதுல இருந்தா அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகும் அந்த கெமிக்கலுக்கு ஜென்ரலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க அது எப்ப அந்த கெமிக்கல் வெளியாகும்னா இந்த பகுதியில இருந்து சிக்னல் வந்து இன்னொரு நியூரானுக்கு போகுது இல்ல இன்னொரு நியூரானோட டென்ட்ரைட்டுக்கு போகும் அந்த போகும்போது தான் நம்மளுக்கு அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகும் இதோட இந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க நியூரான்றது இது மாதிரி தனியா இருக்காது இந்த பிரான்ச் கூட இன்னொரு நியூரான் கனெக்ட் ஆயிருக்கும் அந்த இன்னொரு நியூரானுடைய ஆக்சானுடைய இந்த பிரான்ச் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் இது ஒரு நியூரான் இது கூட நிறைய நியூரான் வந்து அப்படியே கனெக்ட் ஆயிருக்கும் சுத்தி இதோடைய டென்ட்ரைட் கூட இன்னொரு நியூரானுடைய ஆக்சான் கனெக்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆக்சான் கூட இன்னொரு நியூரானோட டென்ட்ரைட் கனெக்ட் ஆயிருக்கும் அவ்வளவுதான் இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல சில விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த இம்பல்ஸ்னா சிக்னல்னு அர்த்தம் டென்ட்ரைட்ன்றது சிக்னலை ரிசீவ் பண்ணும் வாங்கும் ஆக்சான்ன்றது சிக்னலை வெளியே கொடுக்கும் சிக்னலை வாங்கும் சிக்னலை வெளியே கொடுக்கும்னு அர்த்தம்